மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய கோவை தம்பி அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் உருவானதிலிருந்து கோவை செயலின் அவர்கள், கேஆர்ஜே அவர்கள், மதிப்புக்குரிய இயக்குனர், மறைந்த இயக்குனர் ராமண்ணா அவர்கள், பழம்புரி சோமநாதன், இப்படி மூத்த தயாரிப்பாளர்கள் இருந்த இடத்துல நான் சந்தித்த ஒரு மூத்த தயாரிப்பாளர், ராசியான தயாரிப்பாளர் கோவை தம்பி அவர்கள். நம் மற்றவர்களெல்லாம் இப்போது நம்முடன் இல்லை என்பது ஒரு வருத்தம். ஒரு அனுபவம் வாய்ந்தவர், அரசியலையும் அனுபவம் வாய்ந்தவர், கலைத்துறையிலையும் வந்து பக்குவமான பண்பாளர். இடைவேளுக்கு சின்ன ஒரு இடைவேளுக்கு பிறகு இப்போ பாரிவேந்தர் அவர்களுடைய உதவியால் இந்த முதல் படத்தை அவருடைய பெயரில் தயாரித்தது வந்து கலைத்துறைக்கே வந்து திரும்ப திறமசாலிகளுக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து பாரிவேந்தர் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இயக்குனர் சங்கத்திலிருந்து செல்வமணியும் விக்ரமன் அவர்கள் சொல்லும்போது பல உதவிகள் வந்து இயக்குனர் சங்கத்துக்கு வந்து முன் வந்து கேட்ட உடனே வந்து உதவி செய்திருக்கிறார் என்பது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் வந்து கலைத்துறைக்கு வருவது உண்மையிலேயே கலைத்துறைக்கு வந்து ஒரு பெரிய நன்மை. இவரோடு ஒப்பிடணும் என்று சொன்னால் ஆந்திராவில் ராமோஜிராவும் பாரிவேந்தர் போல் பல துறைகள் அவர் எடுத்தது எல்லாமே சக்சஸ். சைக்கிளில் வெறும் பேப்பர் போட்டுட்டு இருந்த ராமோஜிராவ் அவர்கள் இன்றைக்கு சினிமா, ஹோட்டல்ஸ், பத்திரிகை, ஊடகங்கள், இப்படி அவர் தொட்டதெல்லாமே வந்து வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னால் அவருடைய விடாமுயற்சி, அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பூ ஒன்று புயலானது என்று ஒரு படத்தை அவர் தயாரித்து தமிழ்நாட்டில் அதை நான் சத்தியம் திரையரங்கு தெலுங்கில் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் தமிழில் வந்து டப் பண்ணால் மாபெரும் சக்சஸ் ஆகும் என்று சொன்ன பிறகு அதே போல் அந்த படத்தை தமிழில் பூ ஒன்று புயலானது என்று டப் பண்ணி தமிழ்நாட்டில் வெளியிட்டதில் வந்து அவருக்கு வந்து வியாபார ரீதியாக கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய், அதாவது 86 ஒரு லாபத்தை ஈட்டு தந்த படம். அப்போது அவர் உட்கார்ந்து பேசும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படியெல்லாம் முன்னேறினார் என்று சொன்னார். அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், எவ்வளோ அனுபவங்கள், நீங்கள் ஏன் வந்து ஸ்டுடியோ வந்து ஆரம்பிக்கக்கூடாது, நிச்சயமாக அது பெரிய லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்னு சொன்ன பிறகு அதே போல் இந்த ராமோஜிரா ஃபிலிம் சிட்டி என்பது இன்னைக்கு இந்தியாவிலே பேசப்படும் அளவுக்கு ஒரு மாபெரும் ஸ்டுடியோவாக வளர்ந்துள்ளது. ஸோ என்னுடைய நண்பர்கள் சொன்னது போல் பாரிவேந்தர் அவர்கள் எது தொட்டாலும் அது வெற்றி பெறும் என்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலும் கலைத்துறைக்கு முக்கியமாக எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் கேட்பது வந்து எந்த உதவியாக இருந்தாலும் நிச்சயமாக அது சுயநலமாக இருக்கும், பொதுநலமாக இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ தேவை ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து எங்களுக்கு தேவை. அதுக்கு சிட்டியில் வேண்டாம், சிட்டிக்கு தள்ளி எங்கேயாவது ஒரு நீங்கள் இடம் எடுத்தால் கூட வந்து அது வந்து தனிப்பட்ட ஸ்டுடியோக்கள் அது இதெல்லாம் கூட ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் போடக்கூடிய முதலீடுக்கு நிச்சயமாக உத்தரவாதம் அளிக்கிறவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் அளவுக்கு சில சஜஷன்ஸ் இருக்குது, அதுவும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம். நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் பாரிவேந்தர் வந்து சாரி சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், இன்றைக்கு ஒரு வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற படங்களுடைய கடந்த வருஷம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 160 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
700 கோடி அதே ரிலீஸ் ஆகாத படங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயி பூஜையில பாதியில நின்னு போன படங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கிட்டத்தட்ட 500 சில்லற கோடி இன்வெஸ்ட்மென்ட் பிளாக் ஆயிருக்கு இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன்ல உள்ள படங்கள் மட்டும் 450 படங்கள் சோ இதுனுடைய காரணம் விழிப்புணர்வு வேணும் படம் எடுக்கும்போது வராங்க கவுன்சில்ல வந்து மெம்பர்ஷிப் ஆகுறாங்க நான் முந்தைய நிர்வாகத்தை பத்தி குறை சொல்ல நான் விரும்பல ஆனா படத்தை வந்து எடுத்து முடித்த பிறகுதான் அது ஆடியோ ரிலீஸும் போதுதான் அவங்களுக்கு அந்த சந்தோஷமா கொண்டாடுறாங்க ஆடியோ ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லி நல்லா கொண்டாடுறாங்க ஆனா ரிலீஸுக்கு போகும்போது இங்க இருக்காரு இப்ப நம்ம அருமை நண்பர் சுந்தரராஜன் இருக்கார் இப்பதான் சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் அடுத்து விக்ரமன் இருக்கார் விக்ரமன் ஒன்லியே பாராட்டின ஒரு டைரக்டரா இருந்து அவர் டைரக்ட் பண்ண படத்துக்கு தயாரிப்பாளர் காப்பாத்தணும்னு சொல்லி எங்கிட்ட கூட சமீபத்தில் பேச